நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி காதல் தோல்வின்றது ஒரு உணர்வை தான் க்ரியேட் பண்ணுது இல்லையா எல்லா விஷயத்தையும் மற்ற விஷயத்துலலாம் ஒரு படிப்புலேயோ ஒரு விளையாட்டுலேயோ இல்லை வேறு எதுலேயாவது நம்மளுக்கு ஒரு தோல்வி இல்லை சரியாக நம்ம அதில் செய்ய முடியல போது ஒரு ஃபெயிலியர் வரும்போது எப்படி ஒரு உணர்வு க்ரியேட் பண்ணுதோ ஒரு கவலையோ வருத்தமோ இல்லை வேறு எந்த மாதிரியாவது உணர்வை எப்படி க்ரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி காதல் தோல்வின்றதும் ஒரு ஒரு கவலையோ வருத்தத்தையோ பயத்தையோ குழப்பத்தையோ பதட்டத்தையோ எதையா உனத்தை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அது வந்து எதுவுமே என்ன ஆனாலும் எனக்கு எந்த பதட்டமே வரக்கூடாது எந்த குழப்பமே வரக்கூடாது ஒரு கவலையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க தேவையில்லை காதல் தோல்வின்ற ஒரு விஷயம் என்ன நம்ம அதை தான் நம்ம உலகமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உலகம் கலைஞ்சி போகும்போது அந்த உலகம் மறைஞ்சி போகும்போது உடஞ்சி போகும்போது கண்டிப்பாக ஒரு வருத்தம் கவலை ஒரு வலியான உணர்வு ஏற்படத்தான் செய்யணும் அதை நாம் எதிர்க்க தேவையில்லை அதுதான் நம்ம மனதின் இயக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோன்னா கிளியராக அதுவும் வந்து தாட்ன்ற பகுதியில் தானாக வர உணர்வுகள் தானாக நிகழ்கின்ற உணர்வுகள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் ஸோ அதை நாம் எதிர்த்து போராட போராட இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும் ஸோ அதை நாம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுவே ஒரு செட்டில் ஆகிடும் அதுவாக தன்னால் எப்படி தோன்றிச்சோ அதேவே தன்னால் மறைஞ்சிடும் நம்ம போய் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது தான் அது இன்னும் பெருசாக புதாகாரமாக பிரச்சனை மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் மனதளவில் அதுவும் ஒரு உணர்வு தான் அது அப்படி தான் ஒரு தோல்வின்னு எடுத்துக்கும் போது அது அந்த உணர்வு வர தான் செய்யும் அப்படின்னு ஏற்றுக்கணும் அந்த இடத்துல அந்த உணர்வை ஏற்றுக்க தான் செய்யணும் அந்த வழியை நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்க தான் அது ஈஸியாக நம்மளை கடந்து போகும் நம்ம அதோட முரண் பிடிச்சி சண்டை போட இன்னும் ரொம்ப நேரம் இருந்துட்டு நம்மளை இன்னும் தாக்கிட்டு போகிற மாதிரி ஆகிடும் இன்னும் பாதிப்பு அதிகமாகிடுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மனதளவில் அந்த உணர்வை ஏற்றுக்க தான் செய்யணும் வெளியில் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த அந்த தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த தடவை எப்படி பெட்டராக டீல் பண்ணலாம் இன்னும் எப்படி இப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அந்த ஐடியாஸ்கெலாம் நம்ம யோசித்து வெளியில் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நம்மளுக்கு தெரிலனா வேறே அவங்க கேட்டு கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிக்கலாம்